சர்வேபியா நமஸ்காரா. விஷுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. யத்ராய சப்ததியில 11வது ஸ்லோகம். உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். இந்த ஸ்லோகத்தினாலையும் சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய திவ்ய திருமேனிய ஸ்தோத்திரம் பண்ணுறார். உபவீதினம் திருயக்னோபவீதம் உடையவரும், ஊர்த்வ புன்றவந்தம் திருமண் காப்பை உடையவரும், த்ரிஜகத் மூன்று லோகத்திலுள்ள ஜனங்களுடைய புண்ணியபலம் புண்ணியபலமானவரும், த்ரிதண்டஹஸ்தம் திருதண்டத்தை திருக்கையில் உடையவரும், சிகையா திருக்குடற்கற்றைகளாலே சேகரினம் அலங்கரிக்கப்பட்டவரும், சரணாகத சமூகத்தை சார்த்தவாகம் ரட்சிப்பவருமான யதீனாம் பதிம் யதிகளுக்குள்ளே நாயகரான ஸ்ரீபாஷ்யகாரரை ஈடே ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன். அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் விவரமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்தினுடையது. இந்த பகவத் பாஷ்யகாரருடைய சம்பிரதாயம் அப்படின்றது தான் தோன்றி சம்பிரதாயம் கிடையாது. எம்பெருமான் தொடங்கி பரம்பரையாக இந்த சம்பிரதாயமானது ஏற்பட்டிருக்கு. ஆகையினால் பூர்வாச்சாரியர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியாக பாஷ்யகாரரை ஸ்தோத்திரம் பண்ணுறார் சுவாமி தேசிகன். எப்படி பகவத் அனுபவம் பண்ணமோ அதுபோலையே ஆச்சாரிய அனுபவமும் சிஷ்யாளுக்கு ரொம்ப முக்கியம். இது சுவாமி தேசிகனே சாதிக்கிற ஒரு விஷயந்தான். சிஷ்யகிருத்தியாதிகாரத்தில் ரகசியத்ரயசாரத்தில் சொல்லும்பொழுது ஆச்சாரிய அனுபவம் இருக்கிறதுனாலேயே தத் பரிவாகமாக ஆச்சாரியர்களுடைய திருமேனி சேவையும் நாம் சேர்த்துக்கணும். இது விக்கிரகாலோகன பரகம் தஸ்யச்ச ஆக்ஞா பிரதீட்சகான்னு சாதிக்கிறா போல ஆச்சாரியனுடைய திருமேனி சேவையும் ரொம்ப முக்கியம். எப்படின்னா, இப்போது நாம் பரமாச்சாரியால் பெரிய பெரிய மகான்களுடைய சேவை நமக்கு கிடைக்கலன்னால் கூட இப்போது சதாச்சாரியனை கண்ணால் பார்த்து அனுபவிக்கணும். சில பேர் திருநாட்டை அலங்கரிச்சுட்டால் திருநாட்டை அலங்கரித்த பரமாச்சாரியார்களுடைய பரவாசுதேவாதி விக்கிரகங்களை சாஸ்திரங்கள்னால் கேட்டு அனுபவிக்கிறோம். அதுபோல் எப்படி பரவாசுதேவாதிகளுடைய விக்கிரகத்தை சாஸ்திரங்கள் மூலமாக கேட்டு அனுபவிக்கிறோமோ அதுபோலேயே பரமாச்சாரியாளுடைய திருமேனி சன்னிவேஷத்தை அவர்களுடைய சிஷ்யர்கள்னு இப்படி சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையின் மூலமாக நாம் கேட்டு அனுபவிக்கக்கூடிய வகையில் சுவாமி தேசிகன் உடையவருடைய திருமேனி லட்சணங்களை அவருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய ஆச்சான் அவளுடைய பரம்பரை மூலமாக கேட்டு ஆனந்தித்த நம்ம அப்புள்ளார் திருவாக்குனால் கேட்டு உடையவருடைய திருமேனி சம்பந்தத்தை அனுபவித்து குதிருஷ்டி யதிகள் மற்ற யதிகள்லாம் அத்வைதிகளாக இருக்கட்டும், பாசுபதால் அந்த யதிகளாக இருக்கட்டும், மற்ற யதிகள்லாம் எப்படியெல்லாம் அவளுடைய சரீரத்தை போஷிக்கிறதுக்காகவும் அவளுடைய ரூப யௌவன சாமர்த்தியங்களை
காட்டுறதுக்காக அவளுடைய சரீர விசிட்ட ஆக்கிருத்திகள் மூலமாக அவள் எப்படி வாழ்ந்தாளோ, சம்பிரதாயத்திற்கு விரோதமாக, வேதத்திற்கு விரோதமாக, அதையெல்லாம் தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காகவே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால யதிராஜருடைய திருமேனி அழகை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். அதுவும் எப்படின்னால், மற்றவாளுக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய மற்றவாள் எப்படி வேதத்துக்கு விரோதமாக வாழ்ந்துருந்தாலோ, அது அப்படி நம்மளுடைய ஆச்சாரியன் வாழலை, நம்முடைய ஆச்சாரியன் நம்முடைய சம்பிரதாயத்திற்கே ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காகத்தான் வாழ்ந்தார் அப்படின்றத சிஷ்யாக்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய திருமேனி அனுபவிக்கிறார். அதுவும் எப்படின்னா, ஆக்ஞா பிரதீட்சகத்துவம்னு சொல்லுவார். அவர் ஆக்ஞைய என்ன ஆக்ஞை இடப்போறாருன்றத, ஆச்சாரியன் என்ன ஆக்ஞை இடப்போறாருன்றத நாம் பிரதீட்சம் பண்ணிட்டு இருக்கணும், எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இது சுவாமி தேசிகனே எம்பெருமானாரோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகம் சுவாமி தேசிகன், அதில் தன்னுடைய குறையை போக்குகிறார். அவர் எம்பெருமானாரை அவர் சேவிக்கலைன்னால் கூட எம்பெருமானாரோட ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதாகவே அந்த சங்கல்ப சூரியோதய நாடகம் அமைஞ்சிருக்கு இல்லையா. அதில் ததஹா பிரவிஷத ஆச்சாரிய சிஷ்யவு அப்படின்னு பாத்திர பிரவேசம் பண்ணிண்டு எம்பெருமானார ஆக்ஞாபகராகவும் சுவாமி தேசிகனை ஆக்ஞாப்பியராகவும் தானே அந்த மாதிரியான ஒரு அருளி செய்திருக்கார். அப்படி எம்பெருமானார் மேலே சுவாமி தேசிகனுக்கு அத்தியந்த பக்தியானது இருந்திருக்கு. அதை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்து மூலமாக காட்டுறார். அது எப்படி என்றால், ஏன்னா ஆச்சாரியனுடைய அனுபவத்துக்கு உதவுறது அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியனுடைய திருமேனி சம்பந்தம் தான் இல்லையா. அந்த திருமேனி சம்பந்தத்தை, திருமேனி அமைப்பை மனசில் நாம் அப்படியே வச்சுக்கணும். இது எப்படியா பொருந்தும் அப்படின்னால், ஏன் இதை மாதிரி நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஆச்சாரியனுடைய திருமேனி சம்பந்தத்தை இந்த இடத்துல சொல்லி ஆகணுமா அப்படின்னால், வேத விரோதமாக தன்னுடைய திருமேனியை போஷிச்சிருந்தார் ஆச்சாரியாலும் லோகத்தில் இருந்துருக்கான். அதை காட்டணுமா இல்லையா. ஏன்னா பகவத்கீதையில் பகவான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம்யேகம் சரணம் ரஜேன்னு சொல்லிட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக சந்தியாவந்தனாதிகளை கூட விட்ட ஆச்சாரியாலும் லோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கான் இல்லையா. அப்படி வேதத்துக்கு விரோதமாக இருக்கிற ஆச்சாரியாளர்களுக்கு மத்தியில் நம்முடைய பாஷ்யக்காரர் எந்தளவுக்கு சிரேஷ்டராக இருக்கார்ன்றது சிஷ்யால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றபடியினால சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை வர்ணிக்கிறார். அவர்கிட்ட இப்போ ஆச்சாரியனுடைய திருமேனி அமைப்பை நாம் பேசின்னு இருக்கணும், மனசில் வாங்கிக்கணும். அவர்கிட்ட கட்டளையை நாம் பின்பற்றணும் இல்லையா. இப்போது பாஞ்சராத்திர ஆகமம் இருக்குது. ஆகமம் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்கிறது. இப்போ அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்படி வர்ணித்தாலோ அதன் பிரகாரம் எம்பெருமானை ஆராதித்து தியானித்து அதன் மூலமாக பகவானை எப்பொழுதும் நாம் நம்முடைய மனசில் வச்சுட்டு இருக்கோம். அப்படி அந்த மாதிரியான பூர்வாச்சாரியர்கள் அப்போது இல்லாதாகிட்டா கூட, சர்வதா பூர்வாச்சாரியாளுடைய சிந்தனை இல்லாட்டா கூட இல்லையா, அவர்களுடைய திருமேனி சம்பந்தத்தை நாமோ நம்முடைய பெரியவாளிடத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு அவளுடைய திருமேனி சம்பந்தத்தை நாம் நம்ம மனசுக்குள்ளே வாங்கிக்கணுன்ற சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. ஏன் அப்படின்னா, மற்றவாள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கா அப்படின்னால், உதாரணத்துக்கு பார்த்தால் பாசுபதம்னு ஒரு மதம், கபிலாக காலாமுக்காக பாசுபதாக சைவாகான் நாலு விதம் பிரிச்சிருக்கார் பாஷ்யக்காரே தன்னுடைய பாஷ்ய கிரந்தத்தில். பிரம்மசூத்திர வியாக்கியானம் எழுதும்போது சி பாஷ்யத்தில் இதை விவரிக்கிறார் பாஷ்யக்காரர். அவள் எப்படி இருந்திருக்கா அப்படின்னால், அவளுக்கு யக்ஞோபவீதம் கூடாது, பஸ்மந்தான் தரிச்சிக்கணும் உடம்பு மொத்தம், பஸ்மத்தில் தான் ஸ்நானம் பண்ணணும், சவத்தை தான் சாப்பிடணும், முத்ரிகா சர்க்க தத்துவஜா பரமுத்ரா விசாரதா பகாசனஸ்தம் ஆத்மானம் தியாத்வா நிர்வாணம் ருச்சதி கண்டிகா ருச்சகம் செய்வ குண்டலம் ச சிகாமணி பஸ்ம யஜ்ஞோபவீதஞ்ச முத்ராசக்கம் பிரச்சக்ஷதே
ஆபிர் முத்ரித தேகஸ்து ந பூய இக ஜாயதே. இப்படியெல்லாம் இருந்தால் மறுபடியும் அவர் பிறக்க மாட்டார்னு சொல்லியிருக்கார். இது சைவாகமத்தில் வருது. எப்படிலாம் இருந்தால் அப்படின்னா, முத்ரிகா சட்கம் அது என்னென்னா, உடம்பு மொத்தம் ருத்ராட்ச கொட்டை, யஜ்ஞோபவீதம் போட்டுக்கக்கூடாது, அந்த பஸ்மத்தினாலேயே ஒரு பூனல் மாதிரி, யஜ்ஞோபவீதம் மாதிரி ஒரு பஸ்மத்தையே நாம் ஒரு ரச்சனை பண்ணிக்கணும். பஸ்மத்தில் தான் ஸ்நானம், அந்த பஸ்மத்தில் தான் அந்த கண்டிகா ருச்சகம் செய்வ குண்டலஞ்ச சிகாமணி, கழுத்துலியாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், சிகைலியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ருத்ராட்ச கொட்டை தான். இப்படியெல்லாம் யார் இந்த மாதிரி ஆபீஹி முத்ரித தேகஸ்து இப்படியெல்லாம் யார் இருக்காளோ, நபூய இக ஜாயத்தை, அவள் இங்கே மறுபடியும் பிறக்க போகிறது இல்லை இப்படின்னு வேதத்துக்கு அத்தியந்தம் விரோதமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுலேயே சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா, சர்வதர்மான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏக்கம் சரணம் பிரஜன் சுவாமி பகவான் சாதிச்சதுனால, சர்வ தர்மான் பரித்தேஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு நான் ஒருவனே அப்படின்னு நீ வந்து என்னை சரணாகதி பண்ணிட்டேன்னா, நான் உன்னை ஏற்றுக்கொள் மோக்ஷயிஷ்யாமி, நான் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் எல்லா பாப்பங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு பகவான் சாதிச்சுட்டார்னு சொல்லிட்டு நித்தியகர்மாக்களை கூட விட்டுட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சந்தியாகினோ அசுச்சிஹி அனர்க சர்வகர்மசு அப்படின்லாம் சொன்னபடினால, நித்தியம் அனர்க சர்வகர்மசுன்னு சொன்னபடினால, சந்தியாவந்தனமானது கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படின்னு இருக்கிறபடினால, விதிச்சுட்டபடினால, சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னால், என்ன நினைக்காம செய்யக்கூடிய மற்ற கர்மாக்களை விட்டுடு இல்லையா. எந்தெந்த கர்மாக்கள் பண்றியோ அதுல எல்லாம் பலனை கொடுக்கக்கூடியவன் நானே அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்றது பகவானுடைய வாக்கியமா இருக்கிறதுனால, இதை காண்பிக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்னா, ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம் அப்படின்னர். உபவீதினம் ஏன்னா, பிராமணனுக்கு பிராமணியத்தை கொடுக்கறது எது அப்படின்னால் யஜ்ஞோபவீதம் தான். யஜ்ஞோபவீதத்தை தரிச்சுக்கணும், மூன்று காலங்களும் சந்தியாவந்தனத்தை கட்டாயம் பண்ணணும், இதுதான் பிராமணனுக்கு பிராமணியத்தையே கொடுக்கறது. இல்லைன்னா அவன் பிராமணன்ட்ட இருக்கக்கூடிய பிராமணியமே போயிடுறது. பிராமணியம் போனால் அதுக்கப்புறம் எங்கேருந்து பிராமணன் இருப்பான் இல்லையா. ஆகையினால என்னதான் இப்படி இருந்தாலும் என்ன சார, அதாவது ஒரு ஸ்லோகம் தக்ஷஸ்மிருதியில் இருக்கு. அந்த ஸ்லோகத்தில் பார்த்தால், ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக யத்யப்யதீதாக சகசட்பிரங்கைஹி சந்தாம்சி ஏனும் மிருத்திகாலே தியஜந்தி நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷாகனு ஒரு ஸ்லோகம். ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக, இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டவாள் யாரோ அவளை வேதமானது காப்பாற்றவே காப்பாற்றுது. ஏன் அப்படின்னால், எப்போ விட்டுறான், எத்யப்பி அதீதாக சகசர்பிரங்கை, அவன் ஆறு அங்கங்களோட கூடின வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவன் ஆச்சார அனுஷ்டானத்தை கடைபிடிக்காமல் இருந்தால் நாள் அவனை வேதமானது விட்டுடும், கைவிட்டுரும். எப்போ கைவிட்டுரும் அப்படின்னா, சந்தாம்சி ஏனம் மிருத்திகாலே தியஜந்தி, அவனுடைய கடைசி காலத்தில் அவனை அது கைவிட்டு போயிடும், கைவிட்டுட்டு போயிடும். எப்படின்னா, நீடம் சகுந்தாய்வ ஜாத பக்ஷாக, இந்த பட்சிகள்லாம் ரக்கம் முளைச்சுருத்தனா எப்படி தாய்ப்பறவைகள் குழந்தைகளை விட்டுட்டு போயிடுமோ, அதை மாதிரி வேதமானது அடியோட கைவிட்டுட்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். அதனால பிராமணனுக்கு பிராமணியத்தை கொடுக்கக்கூடியது எதுனால், கண்டிப்பாக யஜ்ஞோபவீத தாரணமோ சந்தியாவந்தனாதிகளும் தான். அதனால இதை இதை காட்டுறதுக்காக எம்பெருமானார் இப்படித்தான், எம்பெருமானாருடைய திருமேனி இல்லை இதெல்லாம் இருந்ததுன்னு நமக்கு அதனால தான் காண்பிச்சு கொடுக்குறார். அதுவும் இது யஜ்ஞோபவீதம் எதுக்கு தரிச்சுக்கிறது அப்படின்னால், அந்த முப்பிரி நூல் இருக்கு பாருங்கோ, அந்த நூலானது கம்பீரமான ஒரு ஆக்கிருத்தியை கொடுக்கறது. அந்த எத்திராஜருடைய சிவந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த காம்பீரியம், அவருடைய திருமார்புல வெண்ணிறமாக இருக்கக்கூடிய அந்த அது அந்த யஜ்ஞோபவீதம் நம்மளை ஈர்க்கிறதா இல்லையா. அந்த யஜ்ஞோபவீதம் இல்லாத மதாந்தர எதிகளை காப்பாத்தால் நமக்கு ஏற்படாத ஒரு காம்பீரியம், ஒரு ஈர்ப்பு சக்தி எத்திராஜரை பார்த்த உடனே ஏற்படுறது.
இந்த அதனால தான் இந்த சிறப்பை தேசிகன் முதலெடுத்த உடனே அனுபவிக்கிறார். உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம், திருமார்பு அனுபவிச்சாச்சு, உடனே திருமுக மண்டலத்துக்கு போறார். அது அப்படின்னா அந்த திருமண் காப்பு, அந்த திருமண் காப்பு பளிச்சுன்னு இருக்கான் எத்திராஜருடைய திருமண் காப்பு. ஏன்னா திருமாலோட திருவடிவர் போல இருக்கக்கூடியவர் இல்லையா, சாட்சாத் எம்பெருமானோருடைய எம்பெருமான் வடிவாகவே எம்பெருமானார் அவதரிச்சிருக்கிறபடியினால அந்த வடிவு போலவே இருக்கு இருக்கிறபடினால. அதுவும் எம்பெருமானார் எப்படி அவதரிச்சார்னா, ஏன்னா அனந்தாழ்வான திருவனந்தாழ்வானை பற்றி சொல்லும் பொழுது சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரபுடியாம்னு சொல்கிறபடினால சேஷனாகவே இல்லையா அளவந்தாரே சாதிக்கிறார். இதை அளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திரத்தில் சொல்லும்பொழுது நிவாச சையாசன பாதுக்க அப்படின்னு சாதிக்கிறப்போ இவர் இப்படியெல்லாம் இருக்கான இதீரிதோ ஜனைகின்னு சொல்கிறார். இவன் இவன் தான் சேஷன் அப்படின்னு ஜனங்களெல்லாம் ஏற்றுருக்கிறபடினால இவர் எம்பெருமானாருடைய எம்பெருமானுடைய திருவடி போலையே இருக்காராம் எம்பெருமானார். ஆகையினால இந்த ஊர்துவ புன்றம் தரிச்சின்றிருக்கிற பாஷ்யக்கார நாம சேவிச்சால் எம்பெருமானுடைய திருவடியை சேவிச்சா போலேயே நமக்கு ஏற்படுறது. அந்த விஷ்ணு பதத்தை வைகுண்டத்தை கொடுக்க வல்லது எம்பெருமானாருடைய இந்த திருமுக மண்டலம். திருதண்டஹஸ்தம் அது எப்படின்னா, திருதண்டஹஸ்தம்னா எம்பெருமானார் கையில் இருக்கக்கூடிய அந்த ஹஸ்தம் திருதண்டம். அது எப்படின்னா கல்யாண குண விசிஷ்டனாக இருக்கக்கூடிய சீமன் நாராயணனை நம்ம இடத்துல வாயினால் உபதேசிக்கிறார். அந்த எம்பெருமான கிரகத்திலையும் கோவிலில் வைத்து அர்ச்சித்து வழிபடுவதே உயும் வழின்னு சொல்லிட்டு தானும் அதை அனுஷ்டிச்சு காட்டிய மகாத்மாவாக இருக்கிறார் எம்பெருமானார் ராமானுஜர். ஆகினால மனம் மெய் மொழிகள் இப்படியெல்லாம் மூணு விதமாகவும் மகாவிஷ்ணுவை திருதண்டத்தில் ஆவாகனம் பண்ணி தன்னுடைய கைகளில் எழுந்திருக்கிறபடியினால மற்ற சந்நியாசிகள் போல இல்லாமல் இந்த சந்நியாசி பகவத் பாஷ்யகாருக்கு இந்த திருதண்டம்ன்றதே ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. சிகையா சேகரினம், ராஜாக்கள்னா கிரீடத்தை தரிச்சுக்கிறது போல சிகையில் எதிராஜரான இவரும் சிகையை தரிச்சுருக்கார். மற்றவாள்லாம் முண்டனம் பண்ணின்றிருக்க மாதிரி இவர் முண்டனம் பண்ணிக்காமல் கம்பீரமான அந்த திருமேனியில் சிகையும் சேர்ந்திருக்கிறபடினால சிகையா கேசரினம் இப்படி இருக்கிறபடினால எம்பெருமானாருக்கு மற்ற சன்னியாசிகள்லேருந்து ஒரு ஏற்றம். சரணாகத சார்த்தவாக மீடேம், வேற வழியே இல்லை எம்பெருமான அடையறத்துக்கான ஒரே வழி. ஏன்னா நாமெல்லாம் ஆக்கிஞ்சன்யாலும் அனன்யகத்தியாக இருக்கிறபடினால வேற வழி இல்லாமல் சரணாகதி ஒன்றையே தேர்ந்தெடுத்துக்கிறோம். இதை நமக்கு காண்பிச்சு கொடுத்தவர் யாருன்னா சாக்ஷா சரணாகத சார்த்தவாகம் எம்பெருமானார் தான். இந்த பிரபத்தி மார்க்கத்தையே நமக்கு காண்பித்தவர் நம்மாழ்வார். பக்தி மார்க்கத்தை பின்பற்றி முக்தியை பெற தகுதி உடையவராக இருந்தாலும் அந்த உபாயத்தை விடுத்து பிரபத்தி மார்க்கத்தை உபதேசித்து இல்லையா, அவருக்கு பக்தி மார்க்கம் இருந்தது. ஆனால் அந்த பக்தி மார்க்கத்தை விட்டுட்டு பிரபத்தி மார்க்கத்தையும் நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். அகலகில்லேன் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரை மார்பன் அப்படின்ற பாசுரத்தில் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதியை அனுஷ்டிச்சு பிரபன்னஜன கூட்டஸ்தராக இருக்கக்கூடிய ஆழ்வார் அந்த பெருமையே பெத்தா போல எதிராஜரும் தன்னுடைய ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய கத்தியத்ரயத்தில் பார்த்தால் அனன்யா சரணஹா சரணமகம் பிரபத்தியேன்னு சாதிச்சு இந்த சரணாகதின்றதே எம்பெருமான அடையறத்துக்கு முதன்மையான வழி அப்படின்னு சொன்னபடினால இந்த திவ்ய திருமேனியோடைய ஒரு அழகு நமக்கெல்லாம் அழக நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. அது எப்படின்னா உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையாசேகரினம் பதிம் யதீனாம் தாசன்.